ரோடு குண்டு குழிமா ஆயிருது. எந்த குடிநீர் வசதியும் சரியான முறையில் இல்லை. அடிப்படை வசதிகள் இல்லாம அடிப்படை வசதி எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாம மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள். இதனாலே என்னுடைய நண்பர்கள், தெரிந்தவர்கள், உங்களை போன்றவர்கள், அரசியல் சார்பில்லாத ஒருவர் ஒரு நல்ல சமுதாய உணர்வோடு இருக்கின்ற ஒருவர் இந்த பஞ்சாயத்து தேர்தலுக்கு வர வேண்டும். எனவே நீங்கள் இந்த பஞ்சாயத்து தலைவர்களை நிற்க வேண்டும் என்று என்னிடம் வேண்டுகோள் விடுத்த போது அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க நான் இந்த பேரூராட்சி மன்ற தலைவர் தேர்தலில் நிற்கின்றேன். ஒரே ஒரு நோக்கம்தான், இந்த மக்களுக்கு நல்ல சேவை செய்ய வேண்டும். எந்தவித காசு பணமும் இல்லாமல், காசு பணத்துக்கு ஆசைப்படாமல், ஒரு லஞ்ச லாவண்யமற்ற, ஒரு கமிஷன் இல்லாத ஒரு நல்ல பேரூராட்சியை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாவற்றையும் நாம் செய்து கொடுக்க வேண்டும். இங்கு நீங்கள் ஒவ்வொருவரும் நினைப்பீர்கள், ஒவ்வொருவரும் தேர்தலுக்கு வருகிறார்கள், ஓட்டு கேட்கிறார்கள், ஓட்டு கேட்டுவிட்டு ஜெயித்து விடுகிறார்கள், பிறகு திரும்பி வந்து பார்ப்பதே இல்லை. இவர்களுக்கு ஓட்டு போட்டு என்ன செய்வது? இவர்கள் அரசியல்வாதிகள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று நீங்கள் வேதனைப்படுகிறீர்கள். உங்களைப் போலவே வேதனைப்பட்டவர்கள் நானும் ஒருவன், உங்களைப் போலவே வேகப்பட்டவனில் நானும் ஒருவன். நீங்கள் இதையெல்லாம் தீர்க்க வேண்டும், இதையெல்லாம் முறியடிக்க வேண்டும். நாம் ஒரு நல்ல முறையிலே எல்லா வசதிகளும் வேண்டும் என்று நீங்கள் நினைத்து நீங்கள் போட்டியிட்டால் எப்படியோ அதை போலவே உங்களில் ஒருவனாக நான் இங்கே போட்டியிடுகின்றேன். எனவே கண்டிப்பாக மக்களுடைய அடிப்படை தேவைகளை, குடிநீர் பிரச்சனையை, சாக்கடையை, குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய தெருக்களை, கமிஷன் இல்லாத ஒரு பேரூராட்சியை கண்டிப்பாக உருவாக்குவேன். அதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். ஒரு நல்ல மனதோடு சொல்கிறேன், ஒரு நல்ல உள்ளத்தோடு சொல்கிறேன், மறந்து விடாமல் அனைவரும் கைக்கடிகாரம் சின்னத்திலே தாருங்கள். ஒரு நேர்மையான நிர்வாகத்தை, ஒரு நேர்மையான பஞ்சாயத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உணர்வீர்கள், ஒரு நியாயமான, ஒரு நேர்மையான, ஒரு நல்லாட்சி அமைந்திட நீங்கள் மறந்து விடாமல் கைக்கடிகாரம் சின்னத்திலே உங்களுடைய வாக்குகளை பதினேழு பத்து 2011 அன்று வாக்களித்து என்னை வெற்றி பெறச் செய்து ஒரு நியாயமான, ஒரு நேர்மையான நிர்வாகத்தை உங்களுக்கு தருவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.